சமுதாய அமைப்பு அரபியர்களில் பலதரப்பட்ட வகுப்பினர் இருந்தார்கள் அவர்களில் உயர்மட்ட குடும்பங்களில் ஆண்கள் தங்களது குடும்ப பெண்களுடன் உயர்வான நடத்தை கொண்டிருந்தார்கள் அந்த குடும்பங்களில் பெண்கள் சுய அதிகாரத்துடனும் கௌரவத்துடனும் திகழ்ந்தார்கள் பெண்களுக்கு மிகுந்த பாதுகாப்பும் மரியாதையும் அளிக்கப்பட்டது பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்க வாளேந்தி போர் செய்யவும் அவர்கள் துணிந்திருந்தார்கள் ஒரு ஆண் தனது கொடைத்தன்மை வீரம் வலிமையை கூறி தன்னை புகழ்ந்து கொள்ள நினைக்கும் போது தனது கவிதைகளில் பெண்ணை விழித்து பேசுவது போல பேசுவார் சில சந்தர்ப்பங்களில் பெண் விரும்பினால் தங்களது குலத்தாரிடையே காணப்படும் பிளவுகளை சரி செய்து அமைதி நிலவச் செய்திடுவாள் அவள் நினைத்தால் மக்களிடையே போர் நெருப்பை மூட்டி விடுவாள் எனினும் எந்தவித கருத்து வேறுபாடுமின்றி ஆண் குடும்பத் தலைவனாக விளங்கினான் அவனே முடிவெடுக்கும் அதிகாரத்தை பெற்றிருந்தான் அவர்களிடையே ஆண் பெண் தொடர்பு என்பது அந்த பெண்களுடைய காப்பாளர்களின் அனுமதி பெற்று திருமணத்தின் மூலமே ஏற்படுத்தப்பட்டது தங்கள் குடும்ப ஆண்களை மீறி செயல்பட பெண்கள் அதிகாரமற்றவர்களாக இருந்தார்கள் ஆனால் கீழ்மட்ட மக்களிடத்தில் ஆண் பெண் இணைந்து வாழ்வதற்கு பல்வேறு நடைமுறைகள் காணப்பட்டன அவை அனைத்தும் வெட்கமற்ற இழிவான ஈனத்தனமான பழக்க வழக்கங்களாகவே இருந்தன இது குறித்து அன்னை ஆயிஷா அவர்கள் கூறியதாவது திருமணங்கள் அறியாமை காலத்தில் நான்கு வகைகளாக இருந்தன முதல் வகை இன்று மக்களிடையே நடைமுறையிலுள்ள திருமணத்தைப் போன்றதாகும் ஒருவர் மற்றொருவரின் பொறுப்பிலுள்ள ஒரு பெண்ணையோ அல்லது அவருடைய மகளையோ பெண் பேசி மகர் விவாகக் கொடை கொடுத்து மணந்து கொள்வார் இரண்டாம் வகை ஒருவர் தம் மனைவியிடம் நீ உன் மாதவிடாயிலிருந்து தூய்மை அடைந்தவுடன் இன்ன நபருடன் படுக்கையை பகிர்ந்துகொள் என்று கூறி அனுப்பிவிடுவார் அதன் பின் அந்த மனிதர் மூலம் கர்ப்பமானது தெரியும் வரை அவர் தன் மனைவியுடன் சேராமல் விலகியிருப்பார் அந்த மனிதர் மூலம் அவள் கர்ப்பமாகி விட்டாள் என தெரிய வந்தால் தன் விருப்பத்திற்கேற்ப கணவர் அவளுடன் சேர்ந்து கொள்வார் திடகாத்திரமிக்கு குழந்தை பிறக்க வேண்டுமென்ற ஆர்வத்தினாலேயே இவ்வாறு செய்து வந்தனர் இந்த திருமணத்திற்கு நிகாஹுல் இஸ்திஃப்லாஹ் என்று அரபியில் கூறப்படும் அடுத்த மூன்றாம் வகை பத்து பேருக்கு குறைவான ஒரு குழுவினர் ஒன்று கூடி அவர்கள் அனைவரும் ஒரே பெண்ணுடன் உறவு கொள்வார்கள் அவள் கர்ப்பமாகி குழந்தை பிரசவித்த சில நாட்களுக்கு பின் அவர்கள் அனைவரையும் தன்னிடம் வரச் சொல்வாள் அவர்கள் அனைவரும் எந்தவித மறுப்புமின்றி அவரிடம் ஒன்று கூடுவார்கள் அவர்களிடம் அவள் நீங்கள் செய்தது உங்களுக்கு தெரிந்ததே இப்போது எனக்கு குழந்தை பிறந்து விட்டது என்று கூறிவிட்டு அவர்கள் ஒருவரை நோக்கி இது உன் குழந்தையே என தான் விரும்பியவரின் பெயரை குறிப்பிடுவாள் அந்த குழந்தை அந்த நபரிடம் ஒப்படைக்கப்படும் அதை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் அடுத்து நான்காம் வகை பலர் ஒரு பெண்ணுடன் உடலுறவு கொள்வர் தன்னிடம் வரும் யாரையும் அவள் தடுக்க மாட்டாள் இந்த பெண்கள் விலை மாதர்கள் எனப்படுவார்கள் இவர்கள் தங்களது வீட்டு வாசலில் கொடியை நட்டு வைத்திருப்பார்கள் பலர் அங்கு வந்து போவார்கள் இதில் ஒருத்தி கர்ப்பமாகி குழந்தை பெற்றால் மக்கள் ஒன்று கூடி அங்கு அடையாளங்களை வைத்து குழந்தையின் தந்தையை கண்டறியும் முகக்குறி நிபுணர்களை அழைத்து வருவார்கள் அந்த நிபுணர்கள் ஆராய்ந்து தந்தையை முடிவு செய்து அந்த மனிதனுடன் அந்த குழந்தையை இணைத்து விடுவார்கள் அவனிடம் அந்த குழந்தை ஒப்படைக்கப்பட்டு அவனுடைய மகன் என்று பெயர் சொல்லி அழைக்கப்படும் அதை தன் குழந்தை அல்ல என்று அவனும் மறுக்க மாட்டான் அல்லாஹ் சத்திய மார்க்கத்துடன் முஹம்மது சல்லுல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களை அனுப்பிய போது இன்று மக்களின் வழக்கில் உள்ள இஸ்லாமிய திருமணத்தை தவிர அறியாமை கால திருமணங்கள் அனைத்தையும் தகர்த்து விட்டான் ஆதாரம் சஹிகுல் புகாரி சுனன் அபுதாவுத் சில சமயம் இரு வகுப்பாரிடையே போர் நடைபெறும் அதில் தோல்வி அடைந்தவர்களின் பெண்களை வெற்றி பெற்ற பிரிவினர் சிறைபிடித்து தங்களது அடிமைகளாக்கி அனுபவிப்பார்கள் இதில் பிறக்கும் குழந்தைகளின் பெயர்கள் காலம் முழுவதும் அடிமைகளான அவர்களது தாய்மார்களின் பெயர்களுடன் சேர்த்து அழைக்கப்படும் அவமானம் இருந்து வந்தது அறியாமை காலத்தில் ஆண்கள் எவ்வித வரம்பும் இல்லாமல் பல பெண்களை மணந்து கொண்டார்கள் இஸ்லாம் அதை தடுத்து நான்கு பெண்களுக்கு மேல் மனமுடிக்க கூடாது என வரையறை செய்தது மேலும் இரு சகோதரிகளை ஒரே காலத்தில் மணந்து கொண்டார்கள் தங்களது தந்தை இறந்துவிட்டால் அல்லது விவாகரத்து செய்துவிட்டால் அவரின் மனைவியை அதாவது மாற்றான் தாயை மணந்து கொள்ளும் பழக்கமும் அவர்களிடையே காணப்பட்டது இந்த இரண்டையும் இஸ்லாம் தடை செய்தது பார்க்க அல் குர் அத்தியாயம் நான்கு வசனங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அவ்வாறே விவாகரத்து செய்வதில் குறிப்பிட்ட முறை எதுவும் இல்லாமல் விரும்பிய நேரத்தில் தலாக் சொல்வது அதாவது விவாகரத்து கூறி விரும்பிய நேரத்தில் மனைவியரை திரும்ப அழைத்து கொண்டார்கள் இதை தடை செய்து மூன்று முறைக்கு மேல் இவ்வாறு செய்யக்கூடாது என இஸ்லாம் வரையறை செய்தது ஆதாரம் சுனன் அபுதாவுத் சமூகத்தின் அனைத்து தரப்பினரிடமும் விபச்சாரம் பரவியிருந்தது சிலர் மட்டும் இந்த எழி செயலை வெறுத்து கௌரவத்துடன் வாழ்ந்தார்கள் அடிமை பெண்களின் நிலைமை சுதந்திர பெண்களின் நிலைமையை விட மிக மோசமாக இருந்தது அந்த அறியாமை கால மக்களில் பெரும்பாலோர் விபச்சாரத்தை ஒரு குற்றச்செயலாகவே செயலாகவே கருதவில்லை இது குறித்து நபி சொல்லல்லாஹு அலிகு வசல்லம் அவர்களின் முன்னிலையில் ஒரு மனிதர் எழுந்து அல்லாஹுவின் தூதரே இன்னவன் என் மகனாவான் அறியாமை காலத்தில் நான் அவனது தாயுடன் விபச்சாரம் செய்திருக்கிறேன் என்றார் அதற்கு நபி சொல்லல்லாஹு அலிகு வசல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இவ்வாறான உரிமைகோரலுக்கு இடம் இல்லை அறியாமை கால எல்லாம் முடிந்து போய்விட்டன இப்போது குழந்தை அதனுடைய தாயின் கணவனையே சாரும் விபச்சாரம் புரிந்தவனை கல்லால் எரிந்து கொள்ளப்படும் என்று கூறினார்கள் ஆதாரம் சுனன் தாவூத் சஹாத் இப்னு அபி வக்காஸ் அப்து இப்னு ஜமா ஆகிய இருவருக்கிடையே ஜமாவின் அடிமை பெண்ணுக்கு பிறந்த அப்துல் ரஹ்மான் இப்னு ஜமாவின் விஷயத்தில் ஏற்பட்ட சச்சரவுகள் மிக பிரபலமானதாகும் பார்க்க சஹிகுல் புகாரி எண்கள் ஐம்பத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு அரபியர்கள் தங்களது பிள்ளைகளுடன் கொண்டிருந்த தொடர்பு பல வகைகளில் அமைந்திருந்தது அவர்களில் சிலர் தங்களது பிள்ளைகளை உயிருக்குயிராக நேசித்தார்கள் இதை பற்றி ஒரு கவிஞர் கூறுகிறார் நமது குழந்தைகள் புவியில் தவழும் நமது ஈரக் குலைகள் தற்காலத்தை போன்றே அக்காலத்தில் சிலர் பெண் பிள்ளைகளை அவமானமாக கருதியும் செலவுக்கு பயந்தும் உயிருடன் புதைத்து வந்தார்கள் மேலும் சிலர் வறுமைக்கு அஞ்சி தங்களின் ஆண் குழந்தைகளையும் கொலை செய்து வந்தார்கள் பார்க்க அல் குர்ஆன் அத்தியாயம் ஆறு வசனங்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அத்தியாயம் பதினாறு வசனம் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது அத்தியாயம் பதினேழு வசனம் முப்பத்தி ஒன்று அத்தியாயம் எண்பத்தி ஒன்று வசனம் எட்டு எனினும் இந்த பழக்கம் பரவலாக காணப்படவில்லை காரணம் எதிரிகளுடன் போரிடுவதற்கு அவர்களுக்கு ஆண் மக்களின் தேவை அதிகமாக இருந்தது அரபியர்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்களுக்குள் மிக நெருக்கமான உறவு வைத்திருந்தார்கள் குலப்பெருமைக்காகவே வாழவும் குலப்பெருமைக்காகவே சாகவும் துணிந்தார்கள் ஒரே கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்குள் சமூக பித்தும் இனவெறியும் கொண்டு அலைந்தார்கள் இனவாதமும் இரத்த பந்தமான குடும்ப பாரம்பரியமும் அவர்களது சமூக அமைப்பின் அஸ்திவாரமாக திகழ்ந்தன அவர்களிடையே அறியப்பட்ட உன் சகோதரன் அநியாயக்காரனாக இருந்தாலும் அநீதி இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு நீ உதவி செய் என்ற பழமொழியின் வெளிப்படையான பொருளுக்கேற்பவே அவர்கள் நடந்து வந்தார்கள் ஆனால் இஸ்லாம் இந்த பழமொழிக்கு நேரடி பொருள் கொள்வதை மாற்றி அநியாயக்காரனை அவனுடைய அநியாயத்திலிருந்து தடுப்பதுதான் அவனுக்கு செய்யும் உதவி என பொருள் கொடுத்தது எனினும் சில நேரங்களில் தலைமைத்துவத்தை அடைவதற்காக ஒரே வம்சத்தில் தோன்றியவர்கள் கூட தங்களுக்குள் கொண்டார்கள் எடுத்துக்காட்டாக அவுஸ் கஸ்ரஜ் அப்ஸ் துப்யான் பக் தக்லீப் கோத்திரத்தினர் தலைமை பதவிக்காக தங்களுக்குள் பகைவர்களாக இருந்தார்கள் பல மாறுபட்ட கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்குள் தொடர்பற்றவர்களாக பிரிந்து வாழ்ந்தார்கள் குடும்ப சண்டையிலேயே தங்கள் ஆற்றல்களை இழந்தார்கள் சில நேரங்களில் அவர்கள் கொண்டிருந்த மத நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் அவர்களுக்கிடையில் இருந்த பகைமையின் வேகத்தை குறைத்தன மற்றும் சில நேரங்களில் சமாதான ஒப்பந்தங்களும் நட்பு ஒப்பந்தங்களும் பல மாறுபட்ட கோத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கிடையே நெருக்கமான உறவை ஏற்படுத்தின புனித மாதங்கள் அவர்களுக்கு அருளாகவும் வாழ்வுக்கும் வியாபாரத்திற்கும் பேருதவியாகவும் அமைந்திருந்தன புனித மாதங்களை அவர்கள் கண்ணியப்படுத்தி வந்ததால் அந்த மாதங்களில் மட்டும் அவர்கள் முழு நிம்மதியுடனும் பாதுகாப்புடனும் இருந்தார்கள் அபு ரஜா அல் உதாரி அல்லாஹ் அன்ஹு கூறுகிறார்கள் ரஜவு மாதம் வந்துவிட்டால் நாங்கள் ஈட்டிகளின் கூர்மையை அகற்றும் மாதம் வந்துவிட்டது என்று கூறி ஈட்டி அம்புகளின் முனையை அகற்றி விடுவோம் இவ்வாறே மற்ற புனித மாதங்களிலும் நடந்து கொள்வோம் ஆதாரம் சஹிகுல் புகாரி பாரி சுருங்கச் சொன்னால் சமூக அமைப்பு தரங்கெட்டு உருக்குலைந்து இருந்தது மூட நம்பிக்கைகள் மிகைத்திருந்தன அறியாமை அவர்களை ஆட்டி படைத்தது மனிதர்கள் கால்நடைகளாக வாழ்ந்தனர் பெண்கள் விற்பனை பொருளாக்கப்பட்டு ஜடமாகவே பாவிக்கப்பட்டனர் சமூகங்களுக்கிடையில் உறவுகள் துண்டிக்கப்பட்டிருந்தன குடிமக்களை சுரண்டி தங்களது கருவூலங்களை நிரப்பிக் கொள்வது அல்லது எதிரிகளின் மீது தாக்குதல் நடத்துவதே ஆட்சியாளர்களின் நோக்கமாக இருந்தது